Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. Naan ungal Chris. Iniki nama channel la engaloda 17th wedding anniversary celebration na adukaga edutha photo shoots unda neenga paak poringa. Engaloda wedding anniversary mail irukanaala eppomo holidays da irukum pasangalukku. So naanga family a edavadhu oru resort andha mari book panni poi enjoy pannuvom ovvor varshamum. Indha varsham naanga Pondiliyum Mahabalipuramiliyum resort la stay panni nalla enjoy pannom. Engaloda resort stay udaya vlog மகாபலிபுரத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள், பாண்டியில் பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட இணைஞ்சிருங்க. அப்போ தான் நீங்கள் என்னோட கூட சேர்ந்து எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்கலாம். இந்த பிக்சர்ஸ் எல்லாம் மகாபலிபுரமில் சீ ப்ரீஸ் ரிசார்ட்டில் எடுத்தது. எங்களோட ரூம் வந்து நாங்கள் பீச் வியூ சைட் புக் பண்ணியிருந்தோம், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கோன்னிட்டு. எங்களோட ரூம் கதவை திறந்தாலே நேராக பீச் தெரியும். இந்த லான், தென்னை மரங்கள், நெக்ஸ்ட் பீச்சு அவ்வளோ க்ளோஸாக ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்து நான் என்னுடைய பல நாள் கனவை வந்து தீர்த்துக்கிட்டேன். அந்த பல நாள் கனவு என்னென்னா இந்த மாதிரி லாங் ட்ரெஸ் போட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணுன்றது தான். என்னோடய வெட்டிங்க்கு நான் சாரீ தான் போட்டிருந்தேன், ஆனால் எனக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ராக் போட்டு ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. அந்த ஆசையை நான் இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்டேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் யார் எடுத்திருப்பான்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. உங்கள் கெஸ் கரெக்டாக தான் இருக்கும். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோ ஷூட்க்கு அக்ரி பண்ண என்னோடய ஹஸ்பண்டை நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா வெயிலுன்னா வெயில், அப்படி ஒரு வெயில், இதில் இந்த மாதிரி கோட்லாம் போட்டுட்டு டிஃப்ரெண்ட் போசஸ்லலாம் எடுக்க அக்ரி பண்ணாங்க. அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ ஷூட்காக வந்து நாங்கள் 4:30 எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு சன்ரைஸ் பார்த்தோம் பீச்சில் போய். அதுக்கப்புறம் வேகமாக வெயில் ரொம்ப வர்றதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு சொல்லி ரெடி ஆகிட்டு வந்து எடுத்தோம் இந்த பிக்சர்ஸ்லாம். அடுத்தது எங்களோட ஃபோட்டோகிராஃபரையும் நாங்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா எங்களுக்காக அவங்களும் 4:30 எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு வந்தாங்க. இந்த ட்ரெஸ் வந்து டயடமில் வாங்கினது. டயடமில் பியூட்டிஃபுல் கவுன்ஸ் விற்கிறாங்க. ப்ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஹை தான். பட் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால இரஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் நாங்கள் வாங்கிட்டோம். இது வந்து ஒரு கோல்டன் கலர் ட்ரெஸ். இந்த ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஜோதா இன்னைக்கு எங்களுடைய ஃபோட்டோகிராஃபராக இருந்தது. எங்களோட ஃபோட்டோ ஷூட்லாம் முடிஞ்ச உடனே அவளுக்கு ஃபோட்டோ ஷூட்டு. அவளுக்கு கார் மேலே ஏறி ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. டிஃப்ரெண்ட் போசஸில் கார் மேலே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா. அடுத்தது இந்த பிக்சர்ஸ்லாம் பாண்டியில் எடுத்த பிக்சர்ஸ். பாண்டிச்சேரியில் வந்து நிறைய பிளேசஸ் விசிட் பண்ணோம். பொட்டானிக்கல் கார்டன், பாண்டி மெரினா, ராக்கி பீச், பாண்டிச்சேரி மியூசியம், பாண்டிச்சேரியில் உள்ள நிறைய சர்ச்சஸ், போலீஸ் மியூசியம், பாரதியாரோட வீடு, ஆரோவில். அது மட்டும் இல்லை, பாண்டிலேருந்து ஒரு ஐலண்ட் மாதிரி ஒரு இடத்துக்கு போகலாம். ஆக்சுவலி அது ஐலண்ட் கிடையாது, ஆனால் நம்ம போட் எடுத்து அந்த இடத்துக்கு போகலாம். ஐலண்ட் மாதிரி இருக்கும், அது பேர் வந்து பாரடைஸ் பீச். இதெல்லாம் அந்த பீச்சில் எடுத்த பிக்சர்ஸ் தான். அங்கே என்னெல்லாம் இருக்குது அதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக உங்களுக்கு தனி வீடியோவில் போடுறேன். தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ட்ராவலில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வெட்டிங் டே அன்னைக்கு நாங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணோன்ட்டு தான் நான் காமிக்க போகிறேன். இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் கிடையாது, என்னோட மதர்இன்லா ஃபாதர்இன்லாக்கும் இன்னைக்கு தான் வெட்டிங் அனிவர்சரி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானும் என்னோடய மதர்இன்லாவும் ஒரே மாதிரி சாரி கட்டியிருக்கோம். இன்றைக்கி எங்களோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகா ஆண்டி தான். ஆண்டி நல்லா ப்ரேயர் பண்ணி கிஃப்ட் கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் ஆண்டிக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் அத்தை மாமாவுக்கு நாங்கள் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தோம். அதை தொடர்ந்து கேக் கட்டிங். எங்களோட 17 இயர்ஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அத்தை மாமா எங்களோட கூட இருந்திருக்காங்க வெட்டிங் அனிவர்சரி டைமில். ஸோ இந்த டே வந்து ஸ்பெஷலாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது. அதுவும் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சாரீ கட்டியிருந்தது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. ஒரே மாதிரி சாரீ கட்டிங்க அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்தது என்னோடய அம்மா தான். ஸோ என்னோடய அம்மாவுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கட்டினது தான் ரொம்ப ஒரு ஹைலைட்டாக இருந்துச்சு. நான் யார் கூடலாம் ஷேர் பண்ணணும் ஃபோட்டோஸ் எல்லாம், அவங்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கட்டினதுன்னு சொன்னாங்க. இப்போ கேக் கட்டிங் முடிச்சாச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டாச்சு. நான் வந்து என்னோடய ஜோ பேபியுடைய கிஃப்ட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா அவள் எப்பவுமே லாஸ்ட்டு தான் வந்து கிஃப்ட் தருவா, லாஸ்ட்டாக தந்தாலும் லேட்டஸ்ட்டாக தருவா. இந்த தடவை என்ன பண்ணியிருக்கான்னு நீங்களே பாருங்கள். ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. தேங்க்யூ.
Thank you. Awesome, Jonah. Thanks. இதை தொடர்ந்து வர்ற ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் வெட்டிங் டேக்காக சர்ச்சுக்கு போகும்போது எடுத்த ஃபோட்டோஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்காக விஷ் பண்ண ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த நேரத்தில் என் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். அன்டில் தென், டேக் கேர், டாடா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.